பெரிய பணம் யார் வேணும் இந்த பணம் இது குடுத்தா எல்லா நஷ்டமும் சரியா போயிடுமா போங்க போங்க எல்லாத்தையும் நீங்க பொறுக்கி போங்க இருங்க இருங்க என்ன இது கவர் கவர் கொடுத்து எனக்கு கவர் பண்ணலாம் வந்தீங்களா கவர் கொடுத்து எனக்கு கரெக்ட் பண்ணலாம் வந்தீங்களா இல்ல கவர் கொடுத்து கவுக்கலாம் வந்தீங்களா வந்து எனக்கு ஊதா கலர் சொக்கா போட்டு உதார் விடுறதுக்கு பேர் திரவியன் வச்சுட்டு நார்த் இந்தியன் சாப்பாடு சாப்பிடுறீங்க என் ஒய்ஃப் நார்த் இந்தியன் லவ் மேரேஜ் சார் நான் சவுத் கோயில்பட்டி அவங்க நார்த் ஜெய்ப்பூர் சவுத்தும் நார்த்தும் ஒண்ணு ஒண்ணு இருக்குன்னு சொல்வாங்களே இப்படி பேசி கேக்குறதுக்கு யாருமே இல்லையா இப்படியே போயிட்டு இருந்தா எங்க பொலப்பல மண்ணுதான் யோ ஏயா கத்துற ஐயா வராரியா யோ என்ன ஏ கலடா சார் அது குடும்ப தகராறுங்க லூசு உளறறான் உள்ள வர சொல்லுங்க டைட் பண்ணலாம் போயா ஏன் ஸ்டேஷன்ல வந்து சத்தம் போடுறீங்க நான் சாரா என் காச்சி பொலப்பு நடத்த வந்தான் சார் அதுக்காக அள்ளி அள்ளியா கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும் என்ன சொல்றீங்க போன வாரம் வந்தாங்க 1000 ரூபாய் கொடுத்தேன் சார் இந்த வாரம் வந்து நான் இல்லாதப்ப 5000 ரூபாய் கேட்டிருக்காங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு எப்படி சார் கொடுக்க முடியும் நான் சில்லறை வியாபாரி சார் வாங்கிட்டு போன ஆளோட பேர் தெரியுமா என்ன சார் புரியாம பேசுறீங்க லஞ்சம் வாங்குறோம் பேரெல்லாம் சொல்லிட்டா வாங்குவான் மிஸ்டர் திரவியம் சார் ஸ்டேஷன்ல இருக்க பிசி எல்லாம் ஃபைல்ல நிக்க வைங்க சார் இது வரைக்கும் குற்றவாளியில தான் ஃபைல்ல நிக்க வச்சிருக்கீங்க சொல்றது சரிங்களா எஸ் சார் யோ ஆள காமிங்க சார் இவர்தான் சார் எஸ் சார் நோ நோ சார் உள்ள வாங்க சார் நான் சார் வாங்காதே வாங்காதேன்னு சொன்னேன் அவருக்கு மனசுக்குள்ள பேசினாலும் கேட்கும் சும்மா இல்லையா சார் என்ன சார் நான் 1000 ரூபாய் தான் கொடுத்தேன் நீங்க 500 ரூபாய் தாசியா கொடுத்துக்கிறீங்க இவர் அடையாளம் காட்டினதுக்காக அந்த 500 ரூபாய் நான் பரிசா கொடுத்ததா நினைச்சுங்க சார் எல்லாம் மாமூல் வாங்கிதான் சார் பழகம் நீங்க ரொம்ப நல்லவர் சார் தெய்வ மாதிரி சார் நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படாம அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வாங்க சார் சார் என்னையும் உங்களை ஒருத்தன நினைச்சுங்க நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் பேரை யூஸ் பண்ணி லஞ்சம் வாங்கிருக்கீங்கல்ல முத தடவை ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார் இப்படி போய் சொல்றது ரெண்டாவது தப்பு என்ன மன்னிச்சிருங்க சார் மன்னிக்கிறேன் ஆனா கடைசி தடவையா போய் வேலையை பாருங்க சரிங்க சார் மிஸ்டர் திரவியம் சார் கள்ளச்சாரம் வித்ததா இந்த ஆள் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட்ல வைங்க சார் என்ன சார் 500 ரூபாய் தாசியா குட்டிங்களேன்னு பார்த்தா கபாலத்துக்கு உள்ள போட சொல்றீங்களே நான் புள்ள குட்டிக்கார சார் உங்களை வெளியில அனுப்பணும்னா நீங்க எனக்கு சில உண்மைகளை சொல்லணும் சார் நான் உண்மையை சொன்னேன்னா என் நாக்கு இருக்காது சார் சொல்லலனா நாக்கு மட்டும் தான் இருக்கும் உடம்புல வேற எதுவும் இருக்காது இப்ப நாக்கு இருக்குல்ல சொல்லியா சொல்லாம சாகிறத விட சொல்லிட்டு ஊமையா இருந்துடுற சார் சாருக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க சார் சிக்கன் பிரியாணி சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டேன் சார் ஏய் போயா ரெண்டு முட்டை வச்சு வாங்கி சொல்லு சார் என்ன நான் அனுப்பிச்ச மீனை பார்த்ததும் உன் மூஞ்சி கருவாடு மாதிரி சுருங்கிடுச்சோ சாப்பிட்டியா அல்வா சாப்பிட்டியா அல்வான்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை நீ தான் அனுப்பிச்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நைனா பச்சை மிளகா கிடைச்ச மாதிரி சுளிர்னு காரம் ஏறி இருக்குமே அத்தான் நைனா நான் சொல்ல நினைக்கிறதெல்லாம் நீ சொல்ற நான் செய்ய நினைக்கிறதெல்லாம் நீ செய்யற எனக்கு மட்டும் பாரம்பரியம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கிய எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு கோயர் நோட்டு வாங்கி உங்ககிட்ட கையெழுத்து வாங்க வந்திருப்பேன் உனக்கு கையெழுத்து போறதுக்கு நான் இங்க வரல உன் தலையெழுத்தை மாத்திரத்துக்கு வந்திருக்கேன்
என் தலையில் இருக்கிற ஒரு ரோமத்தை கூட உன்னால பொடுங்க முடியாதுரா. சார் திட்டுறான் சார். அதனால தான் கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுங்க. சார் நான் ஏசி ஐயா இல்ல, ஏட்டு ரத்னசாமி பேசுறேன். நீங்க பேசுறதையெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். என்னது லேசா தொண்டையில பிசுறு அடிக்குது, விக்ஸ் சாப்பிடுங்க. இருங்க இன்ஸ்பெக்டர் சார்ட்ட கொடுத்துறேன். யோ திட்டி முடிச்சிட்டியா? ஏய் டே ஃபோன். ஏன் நீங்க அதை செய்ய மாட்டீங்களோ? சார் ஃபோனை உடைச்சிட்டான். கங்க்ராச்சுலேஷன் சார். மெயில் பட்டனை போடுங்க. சாரி சார். சார் இன்னைக்கு என்னோட கல்யாண நாள். இந்த சந்தோஷத்தை சின்னதா என் வீட்டில் கொண்டாடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? எனக்கு ஆட்சேபம் இருக்கு, அதை சின்னதா கொண்டாடுறதில்ல. ஏன் பெருசாவே கொண்டாடிடலாமே. கொண்டா கொண்டா பிளேட்ல அப்படியே பாஸ் பண்ணுங்க. ஏங்க எங்களோடவா உட்காந்து சாப்பிட போறீங்க? நீங்க ஐயராச்சே. ஐயர் ஆவது லோயர் ஆவது, மனுஷனுக்கு மனுஷன் என்ன வித்தியாசம் வேண்டி இருக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சார் எல்லாரும் ஒரே குடும்பமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். யாரு? எஸ் ஐ தங்கராஜ். பொண்ணு வரதட்சணை கொடுமையினால எரிச்சு கொண்டுட்டு ஆக்சிடென்ட் சொல்லிட்டாங்க. நான் ஏறாத படிக்கட்டுல பார்க்காத ஆபீசர்ல எனக்கு முன்னாடியே எல்லாரும் பாக்கெட்லயும் அவங்க கொடுத்த பணம் போய் சேர்ந்துருச்சு. என் கால் நுழைய முடியாத இடத்துல எல்லாம் அவங்க கார் நுழைஞ்சிருச்சு. என் பதவியால நான் செய்ய முடியாத காரியத்தையெல்லாம் அவங்க பணம் செஞ்சிருச்சு. கோர்ட்ல அந்த கொடூரமான கொலையை விபத்துன்னு சொல்லி எரிச்சவனை விடுதலை பண்ணிட்டாங்க. ஒரு போலீஸ்காரன் குடும்பத்துக்கே இந்த கதினா மற்றவங்களுக்கு எப்படி? அன்னைக்கே உத்தியோக உதறி தள்ளியிருப்பேன், ஆனா போனவ இந்த கால் விளங்காத குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாளே. இப்ப சொன்னீங்களே அந்த குழந்தைக்காக வாழ்றேன்னு, அது உண்மையா? இறந்து போன என் பொண்ணு மேல சத்தியமா? நான் இவளுக்காக தான் வாழ்றேன். போய் சொல்லாதீங்க, வாழ நினைக்கிற எவனும் குடிய கையால கூட தொடமாட்டான். நான் சாகிறதுக்காக குடிக்கிறேன், என் உத்தியோகத்திலிருந்து என்னை விடுவிச்சுக்கிறதுக்காக குடிக்கிறேன். மிஸ்டர் தங்கராஜ், உங்களை மாதிரி குடிகாரம் மட்டும் இல்லை, குலகாரம் கூட அவன் செய்கிற குற்றங்களுக்கு சரியான காரணங்களை வச்சிருப்பான். இப்போ நான் இங்கே வந்தது உங்களை திருத்துறதுக்காக இல்லை, உங்களோட உதவிக்காக. எங்கிட்டயா? என்ன உதவி? இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய அராஜக கும்பலை இந்த வருஷத்துக்குள்ள நம்ம அடியோடு அழிச்சாகணும். அதுக்கு இந்த ஏரியாவை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு நேர்மையான போலீஸ்காரன் வேணும், பழைய தங்கராஜ் மாதிரி. சார் நீங்கள் என் திறமை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி, ஆனால் என்னால் முடியாது. இருக்க போகிறது 2 வருஷம், அது இப்படியே போட்டோம். மிஸ்டர் தங்கராஜ், உங்கள் உத்தியோகத்தில் இன்னும் 2 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குன்னு சரியாக சொல்ல முடிஞ்ச உங்களால் உங்கள் உடம்புல உயிர் எத்தனை நிமிஷம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எப்போ சாவீங்க, எப்படி சாவீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. தங்கராஜுங்கிற ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டு மெடிக்கல் லெவலில் இருக்கும்போது அனாதையாக செத்தான்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை 30 வருஷம் சர்வீஸ் பண்ண ஒரு போலீஸ்காரனா டியூட்டியில் இருக்கும்போது நாட்டுக்காக செத்தான்னு சொல்லி போலீஸ் மரியாதையோடு அடக்கம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நடக்க முடியாத உங்கள் பேத்திக்கு கூட நீங்கள் ஒரு போலீஸ்காரனை சாகிறது தான் பிடிக்கும். ஏன்னா அவள் உங்கள் மக வயிற்றில் பிறந்திருந்தாலும் ஒரு போலீஸ்காரன் கையால் பால் குடிச்சிருக்காங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு காலத்தில் இந்த காக்கி சட்டையை போகிறத நீங்கள் பெருமையாக நினைச்சது உண்மையாக இருந்தால் பொறுமையாக அது எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி நாளைக்கு போட்டுவாங்க. இந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது சின்ன வயசில் என்னையே நான் நேரில் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் ஒன்று, அன்னைக்கு நீங்கள் என்ன சுடுகாட்டை பார்த்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை அங்க பாத்துருவோம்னு பயமா இருக்கு. நீங்களா இருந்த என்னடா யூஸ்? கொண்டுடுங்க அவனை, கொண்டுடுங்க. யோ சாமி, நீ வக்கீலுக்கு தானே படிச்சிருக்க? அவன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இந்த மாசல மணினாலதான் ஆச்சுன்னு பச்சை குழந்தைய கேட்டா கூட சொல்லுங்க. இல்ல நான் இவ்வளவு பணம் போயிருக்கேன். யார் பணம்? ஏன் பணம் தானே? கையா கூடியா? அதுக்காக சொல்லனா வந்து இப்போ நான் நல்லா இருந்தா தான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்ல வரேன். அதானே, நான் நல்லா இல்லாட்டியும் நீ நல்லா இருப்ப சாமி. நமக்கு அவன் பலம் தெரியும், இன்னொன்னு தெரியாது. என்னன்னு கேட்ப? என்னன்னா? பலகீனம். தெரியுமா? தெரியுமாடா? தெரியாது. நீ பேச. ஒரு பொண்ணு மேல பொண்ணு இங்க வா. என்ன கச்சேரி பாடுற பொண்ணு மேல அவனுக்கு ஒரு கண் இருக்கிறதா
கொடுத்துடலாம், கொடுத்துடலாம். என்ன சொல்றேன்? உன் பொண்ணைய கொடுக்க சொன்னேன், கொடுத்துருங்களா. இந்த மாசலா மணியோட அன்பளிப்புன்னு கொடுத்துருங்களா, அனுபவிக்கிட்டோம்.